இருக்கும் என் மாலை வணக்கம். சொல்வேந்தர் கற்கை பகுதிகளில் இந்த மதிப்பீட்டு பகுதிதான் மிகவும் முக்கியமான பகுதியாக நான் கருதுகின்றேன். காரணம், இதுதான் நம்முடைய பேச்சுக்களை எவ்வாறு நாம் இவ்வளவு நேரம் பேசினோம் என்பதை மதிப்பீடு செய்து நம்மில் காணும் தவறுகளை லேசாக கோடிட்டு காட்டியும் நம்மை ஊக்கப்படுத்தியும் சிறப்பாக இனிவரும் கூட்டங்களில் நடப்பதற்கு நமக்கு நம்மை மதிப்பீடு செய்யும் ஒரு மதிப்பீட்டு பகுதி. இது மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் அனைத்தையும் மதிப்பீடு செய்யும் உரிமையை இந்த பதவி எனக்கு தந்துள்ளது. எனவே இங்குள்ள அனைத்தையும் மதிப்பீடு செய்து நம்முடைய ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வோம் என்ற முன் அறிமுகத்துடன் தொடங்குகின்றேன். இந்த பகுதியில் வழங்கப்படும் மதிப்பீடு என்பது நம்மை வளர்த்துக் கொள்வதற்காக தரும் ஒரு மதிப்பீட்டு பகுதி. அதில் மதிப்பீட்டாளர்கள் கூறுவது, அவர்கள் நம்மை வளர்க்க வேண்டி தரும் கருத்து என்பதை மனதில் வைத்து அதை நேர்மறையாக எதிர்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பகுதியின் முதலாவது அங்கமாக திடீர் பேச்சு பகுதி. அந்த திடீர் பேச்சு பகுதி என்பது நம்முடைய பேச்சு திறமையை திடீரென்று ஒரு சந்தர்ப்பம் வந்து அதனை மற்றவர்கள் முன் எடுத்து வைக்கும் பொழுது எப்படி நாம் அதனை முன்வைக்கின்றோம் என்பதை மையமாக வைத்து நடத்தப்படும் பகுதி. அதனை பழமொழிகளை கூறி மிகவும் அருமையாக முதன்முறையாக நடத்தி தந்தார் சொல்வேந்தர் தஸ்லீம் அவர்கள். அவரின் அந்த அலுவல் பகுதியையும் மற்ற சொல்வேந்தர்கள் ஆற்றிய உரையினையும் மதிப்பீடு செய்வதற்கு நம்மிடையே ஒரு தேர்ந்த சொல்வேந்தர் ஹம்துன் அவர்களின் புதல்வன், மரபு கவி மற்றும் புது கவிதைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர், கவிஞர், பத்திரிகையாளர், சமூக சேவகர், இப்படி பல்வேறு முகங்கள் கொண்ட கவிஞர் பஹ்ருதீன் அவர்களை இந்த மதிப்பீட்டு பகுதியை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பொது மதிப்பீட்டாளர் இந்தியாஸ் அவர்களே, சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் முதற்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் நடத்தப்பட்ட திடீர் பேச்சு பகுதியை நீங்கள் அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அனைவரும் சேர்ந்து நம்முடைய திடீர் பேச்சு ஆசான் தஸ்லீம் அவர்களுக்கு பலத்த கருத்துக்கள். அவருடைய திடீர் பேச்சு பகுதியில், உடனடி பேச்சு பகுதியில் சரளம் இருந்தது. புதிய நோக்கோடு நல்ல செயற்திறம் மிக்கவராக தன்னை வெளிப்படுத்தும் வகையிலே அழகான படமொழிகளை, சில படமொழிகளை புதியதாக நானே கேட்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான படமொழிகளை எல்லாம் நமக்கு வழங்கினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரிடத்தில் முன்னேற்றத்துக்குரிய சில விடயங்களாக நான் கருதுவது, ஆரம்பத்திலே அவர் புதியவர் என்பதால் இருக்கலாம், ஒருவேளை தொடர்ந்து பார்த்து படுத்தவர் இருந்தார். எனக்கு அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், பார்த்து படிப்பதை தவிர்த்து, நாம் பார்த்து படித்தால் தப்பில்லை, ஆனால் பார்த்து படிப்பதை மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கும்படி நாம் ஆகவே அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்போது நிகழ்ச்சிக்கு பார்த்தோம் என்றால், அழகான பழமொழிகள். முதல் பழமொழி, முன்கை நீண்டால் முழங்கை நீளும். இந்த பழமொழியை எதிர்கொண்டவர் நமக்கெல்லாம் முன்கையாக இருக்கிற சொல்வேந்தர் அகமது இம்தியாஸ் அவர்கள். அவர் இந்த பழமொழியை நன்றாக ஊதி தள்ளிவிடுவார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் ஆரம்பத்திலே சிறிதே தயங்கினார்.
என்றால் அவர் தலைவர் எப்படியோ அப்படித்தான் தொண்டன் என்பது போல அவர் எங்களுக்கெல்லாம் பல விதங்களிலே முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் ஆரம்பத்திலே தயங்கினாலும் தர்மம் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மிக சரளமாக பேசினார். அவருடைய பேச்சில முன்பெல்லாம் அவருடைய பேச்சில வார்த்தைகள் மிகுந்த அடர்த்தியாக இருக்கும், இப்போது நின்று நிதானித்து பேசுகிறார். அந்த வகையில் அவருக்கு என் பாராட்டு. அவருக்கு என்னுடைய ஒரு முன்னேற்றத்துக்கான வழி என்றால் சற்றே மேடையை அதிகமாக பயந்திருக்கலாம், அதை அவர்கள் அடுத்த முறை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பேச்சாளர் மிதித்தாரை கடியாத பாம்பு உண்டோ என்ற பேச்சை என்ற உரையை எதிர்கொண்டவர் சொல்வேந்தர் ஷஃபி அவர்கள். ஆரம்பத்தில் சற்றே தயக்கம் காட்டினாலும் தலைப்புக்கு ஏற்ற அருமையான பேச்சு, அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் அவர் சொன்ன ஒரு விடயம் பாருங்கள், மிதித்தாரை கிடையாத பாம்பு இல்லை, ஆனால் மிதிக்கிற இடத்தில் மிதித்து விட்டால் பாம்பு கிடைக்காது. அருமையான இந்த உரையை கேட்கும் போது எனக்கு ஒரு கவிதை கூட நினைப்பு வந்தது. என் டி ராஜ்குமார் என்பவர் எழுதிய கவிதை, அருமையான கவிதை. அந்த கவிதை முழுமையாக நினைவில்லாட்டாலும் அந்த கருத்தை சொல்கிறேன். நம்முடைய நாவு இருக்கிறது அல்லவா, அது மற்ற மனிதர்களை தாக்கும் போது தாக்கப்படுபவர் மனசிலே அந்த வன்மம் வந்து ஒரு பாம்பு போல பதுங்கிக் கொள்ளுமா, அந்த பாம்பு போல பதுங்கிக் கொண்டு சூழ்நிலைகளில் பொந்துகளில் அது மறைந்து கொள்ளுமா, தக்க சமயம் கிடைக்கும் போது வெளிப்பட்டு அந்த தாக்கிய நம்மளை கொட்டி விடுமா. ஆக அந்த ஒரு கருத்தை அவர் சொன்னார், மிதித்தாலும் நாம் இனி தலையில் மிதிப்போமாக. அடுத்த மூன்றாவது, மாடு மேய்க்காமல் கெட்டது பயிர் பார்க்காமல் கெட்டது என்ற பேச்சை எதிர்கொண்டவர் கவிஞர் இசாருதீன் அவர்கள். அவரும் சிறப்பாக பேசினார், சரளமாக பேசினார். கவனம் இல்லாதவர் எப்படி முன்னேற முடியும் என்று தொடர்பு படுத்தி பேசினார். அவருக்கும் என்னுடைய ஒரு அறிவுரை, சற்றே அதிகமாக மேடையை நீங்கள் பார்த்திருக்கலாம் என்பதுதான். அடுத்த பேச்சாளராக, மாமியார் மிச்சும் மருமகள் தான் உண்டோ, மருமகள் மிச்சும் மாமியார் தான் உண்டோ என்ற பேச்சை எதிர்கொண்டவர் இசக்கி அவர்கள். அவருடைய பேச்சில் சரளம் இருந்தது. அவர் இந்த பேச்சை அனுபவத்துக்கும் நிர்வாக திறனுக்கும் அவர் ஒப்பீடு செய்ய முயன்றார். அவருக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகள் என்று எடுத்துக்கொண்டால், நீங்கள் உங்கள் பேச்சை தொடங்கும் போது முகமன் கூறுவது நல்லது, அல்லது முகமன் நீங்கள் முதலில் ஒரு நல்ல கருத்தை சொல்லிவிட்டு கூட முகமன் கூறலாம், தப்பில்லை, அதை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது பார்வையாளர்களை நீங்கள் கண் தொடர்பிலே வைத்திருக்க வேண்டும், அதையும் நீங்கள் செய்யலாம். அடுத்த பேச்சை எதிர்கொண்டவர் வியாதிக்கு மருந்துண்டு விதிக்கு மருந்துண்டோ என்ற பேச்சை அருமையாக எதிர்கொண்டார் நம்முடைய சொல்வேந்தர் வாய் ஃபாய்ஸ் அவர்கள். அவரிடத்திலே மற்றொரு இடத்துல இல்லாத ஒரு சிறப்பு அவருக்கு இருக்கிறது, அவரிடத்தில் நல்ல மேடை பாவனை இருந்தது, அதை நாம் பாராட்டியாக வேண்டும். அவர் ஆங்காங்கே சிறிது தயங்கி நின்றாலும் தொடர்ந்த பயிற்சியில் அவர் மேலும் முன்னேறலாம் என்று நான் அவருக்கு நிச்சயம் உறுதி கூறுகிறேன். அடுத்ததாக ஆறாவது, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்ற பன்மொழியை எதிர்கொண்டவர் திருமதி சீதா தங்கசாமி அவர்கள். நல்ல தொடக்கம், பெண்களுக்கே உரிய பார்வையிலே சிறப்பாக சொன்னார். அவருக்கும் மேடை பாவனையை நீங்கள் நன்றாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.